இன்னைக்கு லியோ மூவி நகையால ரிலீஸ் ஆகுது, வாங்க படத்தை போய் பார்க்கலாம். லெட்ஸ் கீப் கோயிங். நகையால இருக்க மிட்லேண்ட் ஸ்கொயர் சினிமாஸ்ல தான் இன்னைக்கு லியோ மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மிட்லேண்ட் ஸ்கொயர் சினிமாஸ் பார்த்தோம் அப்படின்னா நகையா ஸ்டேஷன்லேருந்து 5 நிமிஷத்தில் நடந்து வர தூரத்தில் இருக்குது. நம்ம போடக்கூடிய தமிழ் படங்கள் எல்லாமே நகையால் இந்த மிட்லேண்ட் ஸ்கொயர் சினிமாஸில் தான் ரிலீஸ் ஆகும். வாங்க இன்றைக்கி லியோ படம் எப்படி இருக்குது, ஜப்பானில் மூவி எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் அப்டேட்டும் தரேன். லெட்ஸ் வாட்ச் லியோ இன் ஜப்பான் வித் நகையா தமிழ் சொந்தங்க. படம் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் முத முறை நைட் ஷோ போட போகிறோம். இப்போ தான் போஸ்டர் வச்சாச்சு, அடுத்து இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு, உள்ளே போய் பார்க்கணும் எல்லாத்தையும். ஓகே ப்ரோ, மொத்தமாக இல்லை 20 டிக்கெட் இருக்கு ப்ரோ, ஒரு வச்சு செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு படம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுங்க. அடிச்சு பிடிச்சி எல்லாருக்கும் 7:30 மணிக்கு முன்னாடி டிக்கெட் கொடுத்து முடிச்சாச்சு. என்ன தம்பி, தமிழ் சொந்தங்கள் கூட தான் படம் பார்க்க போறியா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு கிட்டத்தட்ட 15க்கு மேலே ஜப்பானியர்கள் வந்திருந்தாங்க. சும்மா அவல்ல, எல்லாம் வெறித்தனமான தளபதி ஃபேனா கோட்டியோடு வந்திருந்தாங்க. இன்னைக்கு படம் பார்த்துட்டோம் அப்படின்னா 6 நம்பர் ஸ்க்ரீனில் போடுறோம். 10 நிமிஷம் பிரேக் இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்கேன். வாங்க லியோ போய் பார்க்கலாம், வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லியோ படம் இன்டர்வல்ல இருக்கும். படத்தோட ஃபர்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தது. விஜய் நான் போயிட்டு ஹைனாவை காப்பாத்ததுல ஆரம்பிச்சு சாண்டி வந்து ஒரு சாக்லேட் காஃபி வேணும்னு சொல்லி ஸ்க்ரீனில் வந்தார் பாருங்க, செம்ம பயமாக இருந்தது அந்த சீனே. அவரை பார்க்கும்போதே செம்மையாக நடிச்சிருந்தார் சாண்டி. எனக்கு பர்சனலாக அவர் பார்க்கும்போது சாண்டி இப்படிலாம் நடிப்பாரா, காமெடி பண்ணுவார், இவ்வளோ சீரியஸ் ரோல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம ஸ்பீடாக போகுது, அதோட ஃபைட் ரொம்ப நிறையா இருக்குது. பார்த்திபன் லியோ மாறப்படுறாரு அப்படி செகண்ட் ஆஃபில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்தோம்னா வர்ற ஒரு ஒரு ஆட்களுமே மரணமாக தெரியுறாங்க ஸ்க்ரீனை. எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது. விஜயனாவும் சரி, திரிஷா அழகு, திரிஷாவோட அழகு சொல்ல வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தையும் கூட்டாக நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலிக்கு எனக்கு அதை மாதிரி மூவ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு தெரில. அர்ஜுன்லாம் வேறு வராரு, தலைவர் அப்போவே இந்தியா பாகிஸ்தான் ஃபைட் பண்ணுவார், இந்த படத்தில் எப்படி பண்ண போகிறாரோ, லியோவா பார்த்திபனா எப்படி இருக்குங்கிற கதை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்ததே வந்து வித்தியாசமாக இருக்கு, எனக்கு விஜய் அண்ணாவை இப்படி கட்டியிருக்காங்களா அப்படிங்கிற தான் இருந்தது. மரணமாக இருந்தது ஃபைட் எல்லாமே. டீ காபி, டீ காபி, டீ காபி சாப்பிட்லாம், சாப்பிட்லாம். சூடாக பாப்கார்ன் இருக்கு, இன்டர்வல் 10 நிமிஷம் இருக்கு, வாங்க வாங்க வாங்க. படம் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு பாட்டுக்கு மொத்த தியேட்டர் எழுந்து ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஃபைட் தான் ரொம்ப அதிகம். லியோ படத்தை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா படம் நல்லா இருந்தது. வாட்ஸ் டு வாட்ச் இன் தியேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம கூட மிகப்பெரிய தலை பாபு இருக்காரு, அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்போம் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ எப்படி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம், ஃபுல் ஆக்ஷன் படம் தான் ஆக்சுவலி. அந்த ட்ரெயிலர்லாம் வந்தமாதிரி ஃபுல் ஆக்ஷன் மூவி தான், ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா அந்த பாட்டு நாரடியா பாட்டு வந்து ஃபுல்லாக இல்லை, அது மட்டும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆமாம், நீ இல்லை லிரிக்ஸ்லாம் வரல, படம் வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து அவ்வளோ பிளட்டு பேர்ட்வேர்ட்ஸ் எல்லாம் இருந்து அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணால் தான் எனக்கு ஒரு வருத்தம். ஆமாம், நல்ல நிறைய ட்விஸ்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, கண்டிப்பாக கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ட்விஸ்ட் இருந்தது. ஸோ அடுத்த சீரீஸ்க்கு வெயிட்டிங். கிளைமேக்ஸ் செம்மையாக இருந்தது. அது மாதிரி விஜயன் இவ்வளோ பேர்ட்வேர்ட்ஸ் பேசுவாருங்கிறது இப்போ எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது. இங்கே நிறைய குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுதான் முத முறையாக நகையில் நைட் ஷோ போடுறோம். இந்த பின்னாடி சைட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்த தேட்டரை காலி ஆயிடுச்சு. எப்படா கிளம்புங்க நீங்கள் அப்படிங்கலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு நகையால் அடுத்த சனிக்கிழமை ஒரு ஷோ, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஷோ இருக்குது. விஜயானோட வெறித்தனமான ஜப்பானிய ரசிகர்கள் கூட பேச வாய்ப்பு கிடைச்சிச்சு. கொஞ்சம் புரியாமல் தான் இருக்கும், கஷ்டப்பட்டு கொஞ்சம் பார்த்துருங்க எனக்காக மக்களே. அமெரிக்கா மீது எனக்கு அங்கே கேட்டாரு இக்கோ இக்கோ சாய்த்தி சூப்பர் ஹீரோ
あれ誰と思ってるんですか。はい、自分がいい動画に入れたいです、ね、動画に入れたいですね、うん、はい、僕はね YouTube とか使ってるんですので、でおおすごいですね、いっぱい持ってる、いやいや動画に入れたいだけです、ね、待って反対、これ見ようがパテンが言うもんで、ね、やばろ VJ メラアローマルカンガーディン、これも紹介します。今バッティングビデオメラやぶらアロマルカンガーディン、ジャパンのタレバディダーディー。ラジニサーのスギバウジェイさんですね。ありがとうございます。ありがとうございます。頑張って働いてるって上の方ですね。そう、毎日頑張って働いてると。そう、そう、そう、頑張ったら自分でもできるって、こっち側のイレータラブディって言われたのがビジェイさんの、タミルの名前で、イレータラブディ、ビジェイ、うん。これが何か、ビジェイさんを尊敬してるというグループになるんですよ。ビジェイさんが一番好きな人がみんなここで集まって、ファンクラブ、あ、そうです、ファンクラブ。ビジェイさんがエールを送ってくれてる。என்னடா பேசுறீங்க, ஒண்ணுமே புரியலன்னு திட்டிக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி, திட்டாம பார்த்த நல்ல உள்ளவங்களுக்கு கோடான கோடி நன்றி. நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா, லியோ படத்தை வெற்றிகரமா பார்த்துட்டு வந்திருக்கோம். இது எந்த இடம் பார்த்தோம்னா நகையா ஸ்டேஷன், இந்த இருக்கு மிட்லாண்ட் ஸ்கொயர் சினிமாஸ். இங்கேதான் நம்ம வந்து மோஸ்ட்லி படம் போடுறதெல்லாம். லியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஷோ, நாளைக்கு ஒரு ஷோ, நாளை பின்னால் ஒரு ஷோ. இன்னைக்கு ஷோ முடிச்சுட்டு வெளில வரும்போது பார்த்தா ஜாப்பனீஸ் அவ்வளவு பேர் வந்துட்டு தளபதி ரசிகர் சொல்லிட்டு மன்ற மாதிரிலாம் நிறையா இது பேனர்லாம் கொண்டு வந்து காட்டினாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஜப்பானில் வந்து ரஜினி சாருக்கு எவ்வளோ ஃபேன் இருக்காங்களோ அந்த அளவுக்கு இப்போ விஜயனாவுக்கு ஃபேன்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். தமிழ் சினிமா ஜப்பானில் பார்க்குறோம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.